Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம மார்ஷ்மேலோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சீனி 250 கிராம், ஜெலட்டின் 20 கிராம், தண்ணீர் 200 மில்லிலிட்டர், 200 மில்லிலிட்டர் ஹாட் வாட்டர், வெனிலா 2 டீஸ்பூன், ஃபுட் கலரிங் 2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளார் 2 டேபிள்ஸ்பூன். முதல்ல ஜெலட்டினில் ஹாட் வாட்டரை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு டிஷ்ஷில் போட்டு நல்லா பீட் பண்ணணும். இந்த பதத்துக்கு வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு இப்போ நாம் அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து ஒரு டிஷ்ஷில் சீனியை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி அந்த சீனியை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். இந்த ஒரு பதம் வர வரைக்கும் நீங்கள் சீனியை நல்லா காய்ச்சணும். நீங்கள் காய்ச்சின பதம் ஓகேன்னு பார்க்குறதுக்கு ஒரு டிஷ்ஷில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் காய்ச்சின சீனியை ஊற்றி இந்த மாதிரி கையில் எடுத்து பால் மாதிரி உருட்டுங்க. உருட்டும் போது அது அழகாக ஜெல்லி மாதிரி கையில் ஒட்டாமல் வரும். அப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நீங்கள் காய்ச்சின அளவு சரி. அடுத்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருந்த ஜெலட்டின் இருக்கு இல்லையா, அதோடு இந்த சீனி பகையும் சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் பூசின ஒரு டிஷ்ஷில் அதில் அரைவாசியை நம்ம போட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்க ஆஃபில் நீங்கள் ஃபுட் கலரிங்கை மிக்ஸ் பண்ணி லேசாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி ஆஃப் ஒயிட் கலர் நம்ம போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த பிங்க் கலரையும் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த கலர் எடுக்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு மேலே ஃபுட் கலரிங்கை நான் போடுற மாதிரியே போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரியே மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அட்லீஸ்ட் ஒரு 5 hours ஆச்சும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நைஃபை வச்சு இந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சாப்பிங் போர்டு இல்லைனா ஒரு ட்ரேயில் கார்ன்ஃப்ளாவை இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டதுக்கு அப்புறமா நம்ம டிஷ்ஷில் லூஸ் பண்ணி வச்சுருந்த மார்ஷ்மெலோஸை அந்த ட்ரேக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து மார்ஷ்மெலோஸ்க்கு மேலேயும் நீங்கள் கார்ன்ஃப்ளா போட்டுட்டு இப்போ நீங்கள் மார்ஷ்மெலோஸை வெட்டலாம். மார்ஷ்மெலோஸை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டினதுக்கு அப்புறமும் நீங்கள் மார்ஷ்மெலோஸை நல்லா கார்ன்ஃப்ளாவில் போட்டு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்ஷ்மெலோஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை பாய் பாய்.